ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்தமர்ப்பு சாதம். நம்ம ஏற்கனவே சேனலில் வந்து கருப்பு உளுந்தில் பண்ணியிருக்கோம். சில பேருக்கு கருப்பு உளுந்து வந்து ஒத்துக்காது அந்த தோல் உளுந்தினால. அதனால் இன்றைக்கி வந்து வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணி உளுந்தமர்ப்பு சாதம் பண்ண போகிறோம். வந்து 200 கிராம்ஸ் இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 50 கிராம்ஸ் வந்து வெள்ளை உளுந்து. இதை லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம், வறுத்துட்டு சேர்க்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும். ரொம்ப வறுக்க தேவையில்லை, ஜஸ்ட் அந்த உளுந்து சூடானா போதும். இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்டும் ரெசிப்பியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 1 மினிட் போதும், லைட்டாக வறுப்பட்டால் போதும். இந்த உளுந்து பருப்பு சாதம் வந்து சின்ன குழந்தைங்க கூட கொடுக்கலாம். அந்த தோல் உளுந்து வந்து சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது, லூஸ் மோஷன் ஆகிரும். அதனால தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ வறுப்பட்டாச்சு, இப்போ ரைஸோடு இதை ஆட் பண்ணிடலாம். ரைஸோடு இதை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இதுக்கு அடுத்து என்னென்ன ஆட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். திருப்பி கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது நல்லெண்ணெய் நல்லா பொரியணும். அந்த ஸ்மெல்க்காக தான், அவ்வளோதான். இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் நான். இதையும் இந்த ரைஸில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ணிவிட்டு இப்போது வந்து நெக்ஸ்ட்டு உப்பும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். இப்போது வந்து தண்ணிக்கு பதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன். இந்த உளுந்து, தேங்காய் பால், சீரகம், வெந்தயம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல மணம் தரும். அதனால் தேங்காய் பால் வந்து ஆப்ஷன் தான். நீங்கள் வந்து தேங்காய் பாலுக்கு பதில் தண்ணி ஆட் பண்ணலாம். தேங்காய் பால் ஒரு ஆடட் ஃப்ளேவர். அதனால் ஸோ பூண்டு வந்து ஒரு 10 பால் உரித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆக்சுவலாக 200 கிராம்ஸ் ரைஸும் அப்புறம் நம்ம 50 கிராம்ஸ் உளுந்தும் எடுத்திருக்கோம். நான் வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். தேங்காய் பால் ஆக்சுவலாக 1, 2. ஸோ இப்போ நம்ம இதை வந்து குக்கரில் விட்டுறலாம். நான் வந்து குக்கரில் வச்சுட்டு ஒரு விசில் வந்த உடனே சிம்மில் 5 மினிட்ஸ், இதுதான் இதோட கணக்கு, கரெக்டாக இருக்கும். இதை குக்கரில் வச்சுட்டு வெந்த பிறகு காமிக்கிறேன் உங்களுக்கு. எள்ளி சட்னி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ கடாயில் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஒரு 10 மிளகாய் வத்தல் எடுத்துக்கலாம், உங்களோட காரம் பொறுத்து. மிளகாய் வத்தல் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த உளுந்தம்பருப்பு சாதம், எள்ளி சட்னி ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. வீக்லி ஒன்ஸ் கேர்ள்ஸ் கண்டிப்பாக கொடுக்கலாம், எலும்பு பலத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நல்லா மிளகாய் வத்தல் வறுபட்டுருச்சு. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து கொஞ்சமாக போதும். ஒரு 3 பால் தேங்காவை நான் மிக்சியில் பொடி போட்டு போய் அதையும் ஆட் பண்ணிடுறேன். லைட்டாக வறுத்தா போதும். எதனால் வறுக்கிறோன்னா, இந்த சட்னி நம்ம காலையில் அரைச்சோன்னா நைட் வரை கூட கெட்டு போகாது. இப்படி வறுத்தோன்னா தோசைக்கு கூட இதை வச்சுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் வறுப்பட்டால் போதும். கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்லாம் இல்லை. ஓகே, இதை ரிமூவ் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் திருப்பி ஊற்றிருக்கேன். இப்போ உளுந்து வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனு. நல்லா செவக்க வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அந்த தேங்காயோடு சேர்த்துடலாம். ஃபைனலாக எள்ளு நான் வறுத்து வச்சுருக்கேன், எள்ளு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன். ஸோ சட்னியோட அளவும் மெஷர்மெண்ட்டு ரெசிபி எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உளுந்து வந்து நல்லா செவந்து வரணும், அப்போ தான் டேஸ்ட்டு, வாசமாகவும் இருக்கும். நல்லா பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. கேஸ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சட்னியில் என்னென்ன ஆட் பண்ணுறோங்கிறது காமிக்கிறேன்.
தேங்காய் மிளகா வத்தல், அப்புறம் உப்பு, கல்லுப்பு. கல்லுப்பு தான் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்மளோட உளுந்தம்பருப்பு, எள் மட்டும் ஃபைனலாக அரைச்சி அதுவும் நல்லா ஒரு கோஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும். அது கரகரன்னு அரைக்கணும், நைஸாக அரைச்சிடக்கூடாது மற்ற சட்னி அரைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் புளி, இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு சட்னி காமிக்கிறேன். இப்போ நம்மளோட உளுந்தம்பருப்பு சாதம் எள்ளு துவையல் ரெடி ஆயிடுச்சு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேலே நல்லெண்ணெய் ஊற்றி அந்த அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரைஸ் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.